ஆண்டவராகிய தேவன் இன்று நமக்கு தந்த தலைப்பு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்த என்ன செய்ய வேண்டும் ஆமேன் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்த என்ன செய்ய வேண்டும் ஃபஸ்ட்டில் நான் சொல்றேன் துதிக்கணும் பாடணும் ஆண்டவரை கனப்படுத்தணும் ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுக்கணும் நான் இத்தனை மணிக்கூர் கொடு அத்தனை மணிக்கூர் கொடுன்னு சொல்லலை முதல் இடத்தை என்ன செய்யணும் கொடுத்தா இயேசு என்ன செய்யலாம் ஆதாயப்படுத்தி கொள்ளலாம் ஒரு டீச்சர் ஆதாயப்படுத்தணும்னா என்ன செய்யணும் நல்லா படிச்சு எல்லா பிள்ளைகள விட நல்ல மதிப்பெண் எடுத்தா அந்த டீச்சரை நமக்கு என்ன செய்யலாம் ஆதாயப்படுத்தி நம்ம நம்ம சொந்த ஒரு சகோதரியாக இல்லை ஒரு அம்மாவாக ஒரு ஆயின்றி நமக்கு ஒரு 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 ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இருப்பாங்களா இல்லையா அதே போல அப்பா அம்மாவை ஆதாயப்படுத்தணும்னா அப்பா அம்மா சொல்றதுக்கு என்ன செய்யணும் கீழ்ப்படியணும் கீழ்படிஞ்சா அப்பா அம்மாவை என்ன செய்யலாம் ஆதாயப்படுத்திடலாம் என்ன முட்டாயும் அவங்க சக்தி ஏன்றது படி எந்த காரியத்தை கேட்டாலும் செய்து தருவாங்க அப்ப ஊழிய காரணம் ஆதாயப்படுத்தணும்னா என்ன செய்யணும் இயேசுவுக்கு கீழ்படியானோம் ஆமே எங்க ஊழிய காரணம் என்ன செய்யலாம் ஆட்டோமேட்டிக்கா ஆதாயப்படுத்திக்கலாம் அப்ப ஊழிய காரண ஆய ஆதாயப்படுத்துகிறோம் என்றால் நிச்சயமா இயேசுவை ஆதாயப்படுத்தி விட்டோம் என்ற அர்த்தம் ஆமேன் இப்ப ஆசிரியருக்கு ஆசிரியருக்கு ஆதாயப்படுத்தலாம் பெற்றோருக்கு கீழ்படிஞ்சா பெற்றோரை ஆதாயப்படுத்தலாம் இயேசுக்கு கீழ்படிஞ்சால் ஊழியக்காரன் ஆயத்தப்படுத்தலாம் ஆமேன் என்ன அம்மா அப்பாவை ஏமாற்றலாம் டீச்சரை ஏமாத்தலாம் ஊழியக்காரன் என்ன செய்ய முடியாது ஏமாத்த முடியாது ஆமீன்

ஆ நஷ்டம் என்று எண்ணினேன் ஹாலெல்யா அப்ப ஆண்டவர் ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டுமானால் ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது ஆ நஷ்டம்னு விட்டு விடல நஷ்டம் என்று எண்ணினேன் ஹாலெல் வியா ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரன்ஸ் முத பிரிப்பரன்ஸ் யாரு கொடுக்கணும் ஆண்டவருக்கு கொடுக்கணும் அமென் அமென் ஹாலல் வியா ஹாலெல் நம்ம இயேசு நல்லவர் ஆமைன்னு சொல்லலாமே உற்சாகம் ஒரு அல்ல சொல்லலாமே முழு இருதயத்தோடு ஒரு அல்ல சொல்லலாமே அப்ப ஆண்டவருடைய ஆண்டவருடைய நாமத்தை பற்றி பிடிப்பதற்காக ஆண்டவுடைய இறக்கத்தை நாம் பெற்று கொள்வதற்காக ஆண்டருடைய மகிமையை நாம் நம்மிடம் வசப்படுத்திக் கொள்வதற்காக உலகத்தில் லாபமா இருக்கிறதை நஷ்டமாக எண்ண வேண்டும் ஆமே நஷ்டப்படு நஷ்டப்பட வேண்டும் அதாவது நஷ்ட நஷ்டமாக தள்ள வேண்டும் என்று சொல்லல நஷ்டமாக எண்ண வேண்டும் ஆமே அதனால ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுக்கணும் ஆண்டவர் கொடுக்கணும் நஷ்டமின்றி இந்த அதாவது லாபமான அனைத்தையும் நஷ்டமின்றி எண்ண வேண்டும் ஆமே ஹாலெல்வியா அப்போ கூட ஏசப்பா முக்கியம் நம்ம வேலையை விட ஏசப்பா முக்கியம் நம்ம தொழிலை விட ஏசப்பா முக்கியம் நம்முடைய பணத்தை விட யார் முக்கியம் ஏசப்பா முக்கியம் நம்ம அப்பாவை விட யார் முக்கியம் ஏசப்பா முக்கியம் அம்மாவோட யாரு யார் முக்கியம் ஏசப்பா முக்கியம் மனைவியை விட யாரு முக்கியம் ஏசப்பா முக்கியம் இனி அதாவது பிள்ளைகளுக்காக மனைவிக்காக புருஷனுக்காக ஆண்டவரை ரெண்டாவது ஸ்தானத்தில் கொண்டு போயிட்டோம்ன்னா

அதுதான் நான் சொன்னேன் எந்த மனைவியா பிள்ளையா புருஷனா பணமா தொழிலா ஆஸ்தியா வருமானமா எந்த காரியமானாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கணும் ஏசப்பாவுக்கு கொடுக்கணும் ஆலெல்வியா ஹாலெல்வியா ஹாலெல்வியா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆண்டவருக்கு கொடுத்துட்டோம்னா நம்முடைய காரியத்தை எல்லாம் ஆண்டவர் மகிமையாய் பார்ப்பார் ஆமேன் ஹாலெல்வியா ஹாலெல்வியா ஹாலெல்வியா

சொல்லுங்களா தெரிஞ்சவங்க கை வைத்தலாமே சீக்கிரம் நேரம் போயிட்டேரு ஒண்ணு சொல்லுங்க வேதத்தை படிக்கணும் ஜெபிக்கணும் இது ரெண்டும் நமக்கு ரெண்டு சிறகு இதுல ஒரு சிறகு முடிஞ்சாலும் பறக்க முடியாது ரெண்டு சிறகு முடிஞ்சா கீழே பொத்துன்னு விழுந்துரும் அமே ஆம ஜபம் குறைஞ்சாலும் வேதம் வாசிப்பு குறைஞ்சாலும் என்ன செய்வோம் எது ஒண்ணு குறைஞ்சாலும் வட்டையிட்டு தான் நடக்குமே தவிர ஆகாசத்தில் என்ன செய்ய முடியாது பறந்து எழும்ப முடியாது ஆண்டர் ஆண்டவ அறிகிற அறிவின் மேன்மைக்காக அத்தனையும் குப்பையாக எண்ணுவாரா அப்ப வேதம் படிக்க ஜபிக்க இடஞ்சல் எது இருக்கிறதோ அதை குப்பியாக எண்ணுகிறார் ஆமே ஆண்டவர அறிகிற புரியுது அந்த வசனம் ஆண்டவர அறிகிற அறிவின் மேன்மைக்காக அமேன் அப்ப அவர அறிகிற அறிவின் மேன்மைக்காக ஆண்டவர் ஆதாயப்படுத்துகிற வழியை சொல்லித்தாரார் அமேன் அவர அதாவது ஆண்டவருடைய மெய்மைக்காக லாபமா இருக்கிறதையெல்லாம் நஷ்டமா எண்ணுறாரு ரெண்டாவது அறிவு அவரை அறிகிற அறிவின் மேன்மை அவர் அறிந்து கொள்வதற்காக ரெண்டு வழி இருக்கு ஒன்னு செபம் இன்னொன்று வேதம் வாசி ரெண்டு ரெண்டு சிறகு இதுக்கு தடையா இருக்கிற அத்தனையும் அவர் நஷ்டமா எண்ணுகிறார் அமை அப்ப எல்லாம் வல்லவராகிய சர்வ வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் நம்மோடு இருந்து நோய்களை சுகப்படுத்த வேண்டுமானால் வியாதிகளை மாத்த வேண்டுமானால் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமானால் சுவிசேஷம் செய்ய வேண்டுமானால் அவருடைய அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டுமானால் அவரை நம்ம ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆமே ஒரு பிள்ளை வளர்ந்து தகப்பனுடைய அந்த அந்த நல்ல காலம் தீருகிறது வரைக்கும் தகப்பன் தாயினுடைய ஆலோசனையை கேட்டு நடந்தால் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் நிறைவாயிருக்கும் ஆமே இதே போல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தன்வசப்படுத்தி கொண்டால் ஒளிய ஆண்டவருடைய மகிமையான ஊழியத்தை செய்ய முடியாது மகிமையான ஊழியம் என்னது பாடுகள் நிறைந்த ஊழியத்தை செய்ய முடியாது இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய முடியும் பட் மகிமையான பாடுகள் நிறைந்த ஊழியத்தை செய்ய முடியாது பாடுகள் நிறைந்த ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டுமானால் ஆண்டவரை நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆதாயப்படுத்த ரெண்டு வழி அதாவது ஒன்னு வந்து என்ன லாபமானது அனைத்தையும் நஷ்டம் விடணும் ஆமேன் ரெண்டாவது வசனத்தில் என்ன வந்தது ஆண்டவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக மேன்மைக்காக அனைத்தையும் குப்பையாக எண்ணுகிறது ஆமே அனைத்தையும் விட சொல்லல விட்ட உலகத்தில் என்ன செய்ய முடியாது வாழ முடியாது அதே பவுலும் என்ன செஞ்சா கூடாரம் பின்னுகிற வேலை தான் என்ன செஞ்சா சாப்பிட்டான் அதனால வேலை செய்கிறதோ அது ஒண்ணு குப்பையாக எண்ண வேண்டும் அப்ப ஆண்டவர் அறிகிற அறிவின் மேன்மை ஆண்டவர் அறிகிற அறிவின் மேன்மைய நம்ம பற்றி கொள்ள வேண்டுமானால் ரெண்டு ஒன்று ஜபம் ஒன்று வேதம் வாசிப்பு இந்த ஜபம் நம்ம குறஞ்சாலும் இந்த வேதம் வாசிப்பு குறைஞ்சாலும் தேவனை நாம் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியாது அப்ப வேதம் வாசித்து அதை விளங்கும்படியாக உபதேசத்தை நாம் கேட்க வேண்டும் இந்த இந்த வேதத்தை படிச்சு ஜபம் பண்ணி ஆண்டவர் ஆதாயப்படுத்த வேண்டுமானால் ஆண்டவருடைய உபதேசம் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஆமே உபதேசம் இல்லாத சப உபதேசம் இல்லாத வீடு உபதேசம் இல்லாத வாழ்க்கை பிளாப்பாய் வேறோம் ஆமே அப்ப இந்த ஆண்டவர் அறிகிற அறிவின் மேன்மையில நாம் விளங்க வேண்டுமானால் வேதம் வாசிப்பு ஜபம் ரெண்டும் ஈக்குவலா நம்மகிட்ட இருந்துட்டே இருக்கணும் இந்த இந்த இருந்து ஆண்டோடைய மகிமையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவரை நம்மோடு வசப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் உபதேசம் உபதேசம் கேட்பதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஹாலெல்வியா 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 அப்ப உபதேசம் கேட்காம நிச்சயமாக ஆவிக்குரிய ஒரு வசனத்தை நாம் புரிந்து கொள்கிறது ரொம்ப கடினம் ஆமே ஹாலெலியா ஹாலெல்வியா ஹால் அப்ப ஆண்டவர் தருகிற ஆலோசனையும் வேத வசனமும் ஜெபமும் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியம் ஆமே ஆமே இது சிம்பிள் காரியம் நம்ம இதை சும்மா படிக்கும்போது நம்ம படிச்சோம் அத்தனையும் குப்பையாக விடணும் எண்ணணும் அப்படிதான் நம்ம படிச்சிருப்போம் பட் இன்னைக்கு பாருங்க ஆண்டவர் நின்று கொண்டு பேசுகிற உபதேசம் ஆண்டவருடைய ஆண்டவருடைய அன்பை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அத்தனையும் குப்பையாக என்ன ஆமே அப்ப ஆண்டவர் அறிகிறதுன்னா வேதம் வாசிக்கிறது பைபிள் படிக்கிற ஜெபிக்கிறது உபதேசத்தை கேட்கிறது ஆண்டவர் தருகிற ஆலோசனையே உபதேசத்தை கேட்கிறது இந்த நேரத்திற்கு எது தடையா இருந்தாலும் அதை தூக்கி போடுகிறது இந்த இதுக்கு எத்தனை பணம் வருமானம் இருந்தாலும் எத்தனை ஜம்பரத சோண்டியா இருந்தாலும் அதை தூக்கி போடுகிறது ஆமே ஹாலலியா எந்த வேலையா இருந்தாலும் அதை தூக்கி போடுகிறது இதுதான் அனைத்தையும் நஷ்டமாக எண்ணுகிறது அப்ப ஆண்டவரை நம்மோடு வைத்திருக்க வேண்டுமானால் ஆண்டவரை நம்மோடு வைத்திருக்க வேண்டுமானால் இந்த உலகத்தில் உலகத்துக்குரிய காரியம் எதுவா இருந்தாலும் அத்தனையும் நம்ம ஆண்டவர் அறிகிற மேன்மைக்கு இடைஞ்சலா இருக்கிறதை உதறி போட வேண்டும் அப்போதுதான் அவரை நாம் வசப்படுத்த முடியும் ஆண்டவரை கைவசப்படுத்துகிறது ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம் என்றால் ஆண்டவரை தன்வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர் ஒரு பிள்ளையை போல ஒரு தகப்பனை போல ஒரு மனைவியை போல ஒரு புருஷனை போல ஒரு சகோதரியை போல ஒரு சகோதரனை போல நம்ம கூட இருக்கிறவர் ஆமை நீ எந்த இடத்துல அவரை கூப்பிடு அவர் வருவார் நீ படுத்துட்டு ஆம்பளேட்டு சொல்றேன் படுத்துட்டு மனைவி கிட்ட இல்லை ஆண்டவரை என்கிட்ட வாருங்கப்பா உண்மையிலேயே வந்து அரவணைப்பார் புருஷனை கிட்ட இல்லை ஆண்டவரே என கிட்ட நீங்க வாருங்கன்னா புருஷன் படுத்திருக்கிற இடத்துல வந்து படுத்திருப்பார் ஆமே அது நான் புருஷன் புருஷனை போல படுத்திருக்க மாட்டேன் புருஷன் படுத்திருக்கிற இடத்துல படுத்து அது புரிஞ்சுக்கலாம் அப்ப எந்த இடத்துக்கு நம்ம கூப்பிடுவோமோ அந்த இடத்துக்கு பிள்ளை ஆண்டவரே என்னை பிள்ளை என்னட்ட இல்லப்பா ஆமே எதையும் எதையும் எதற்காகவும் ஆண்டோடைய நாமத்தை விட்டு கொடுக்க கூடாது ஆமேன்னு சொல்லலாமே ஹால இல்லையோ அப்ப என்ன காரியம் இருந்தாலும் என்ன வேலை இருந்தாலும் எது இருந்தாலும் ஆண்டவருடைய ஆண்டவரை தன்வசப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் ஓலியம் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் அமை நம்ம வாழ்க்கையில பிரச்சனை மாற பிரச்சனை நாங்க சொல்லியே மாறப்படாதுன்னு நினை சொல்லி மாறலாம் கொஞ்ச நாள் மாறணும் அடுத்தது பிரச்சனை ஒன்று வரணும் அப்பதான் ஆண்டவர் பாதத்தில் மூக்கு குத்துற விழுந்துட மாட்டோம் அழுதுற மாட்டோம் ஆமே ஹாலெலியா 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 அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆண்டவரை தன்வசப்படுத்தணும்னா ஃபர்ஸ்ட் லாபமானதை நஷ்டம் என்று எண்ண வேண்டும் ரெண்டாவது ஆண்டவரே அறிகிற அறிவின் மேன்மைக்காக ஆண்டவரே அறிவின் அறிகிற அறிவின் மேன்மைக்காக அத்

நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை நீதியை இதுக்கு அர்த்தம் என்னன்னா இப்ப ரெண்டு வசனத்துல நமக்கு கற்று தந்தார் நஷ்டமா ஆண்டவர ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறதுல எது லாபமா இருந்தோ அதை நான் நஷ்டமாக விட்டுருவேன் எண்ணுவேன் ரெண்டாவது ஆண்டவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக அனைத்தையும் நான் நஷ்டமாக எண்ணிடுவேன் மூணாவது ஆண்டவர் அறிகிற அறிவில் முக்கியம் ஆண்டவர் அறிய கற்றுக்கொள்ளுகிறேன் உபதேசத்தை நடக்கிறேன் பேசுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிற எந்த விதத்திலையும் எந்த இடத்திலையும் நம்ம சுய புத்தி சாயக்கூடாது கூடாது ரொம்ப 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 முக்கியம் நம்ம சுய புத்தி என்னஞ்சிடப்படாது வந்து அதான் நியாய பிரமாணத்தில் உள்ள நீதி சுய நீதி நமக்கு இருக்கப்படாது நமக்கு கிருபையின் நீதி மட்டும்தான் இருக்கணும் ஆமே அதான் தேவ நீதி மட்டும்தான் இருக்கணும் ஆலல்வியா சுய நீதி வந்துட்டா அது குழப்பம்தான் ஆமே ஆலல்வியா ஆமே ஹாலல்வியா ஹாலல்வியா அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் ஒன்பதாவது வசனத்தை வாசி

அந்யோன்யம் அப்பம் பிடிக்கல அதாவது ஆண்டவருடைய இந்த புதிய ஏற்பாட்டின் கொள்கையை விட்டுட்டு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டுட்டு ஆவிக்குரிய நீதியை விட்டுட்டு இந்த கிருபையின் நீதியை விட்டுட்டு பழைய பாட்டு காலத்தின் என்னது நியாயப்பிரமாணத்தை அதாவது உலக பிரகாரமான நீதி ஒருபோதும் வரப்படாது ஆமே வந்தாது பிளாப்பு தான் அது அம்போதான் ஹாலலியா ஹாலலியா ஹாலெல்வியா 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 நம்ம இயேசு நல்லவன் ராமேன்னு சொல்லலாமே உற்சாகம் ஒரு அல்லையே சொல்லலாமே முழு இருதயத்தோடு ஒரு அல்லையே சொல்லலாமே முழு பலத்தோடு ஒரு அல்லையே சொல்லலாமே உற்சாகம் ஒரு அல்லையா கூட சொல்லலாமே வாசி அந்த வசனத்தை

நிறைய ஊங்கா போறதுக்கு காரணம் ஆண்டவர் நடத்திட்டு இருப்பார் ஆண்டவர் இருப்பார் அவங்க இடையில வந்து பிசாசு கொண்டு வந்து விடுவாங்க ஆமே இன்னைக்கு நிறைய திருச்சபைகள்ல நிறைய வீடுகள்ல நிறைய பந்தயகோசு வீடுகள்ல வருகிற பெரிய ஒரு குழப்பம் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துகிறேன் என்று உபவாசம் ஜபம் வேத வாசிப்பு எல்லாத்திலும் ஸ்டெடியா இருப்போம் அங்கு உபதேசம் இல்லாதது நிமித்தம் ஆமே ஆண்டவருடைய ஆலோசனை இல்லாதது நிமித்தம் ஆண்டவருடைய நீதியை விட்டு சுயநீதியை புகுத்தும் போது ஆண்டவர் அங்க வேலையே இல்லை ஆண்டவருக்கு அங்க வேலை உண்டா எக்ஸாம்பிள் நம்ம மூலிகரில் உள்ள நடந்தது போல இப்ப ஒரு அப்பா அம்மா இருக்குது அப்பா அம்மா இருக்குது நாலு பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்பா அம்மாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த ஆலோசனையின்படி பிள்ளைகள் நடத்தாவிட்டால் அந்த பிள்ளைகளுக்கு அப்பாவா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கடமைக்கு அப்போ அந்த இடத்துல அப்பாவுக்கு அங்கே வேலையே இல்லை அதே போலதான் தான் சுயநீதி ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய யோசனையில் நம்முடைய ஜெபத்தில் நம்முடைய வேதம் வாசிப்பில் ஆண்டு அதை சுருக்கமாக ஆண்டவரை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிற எந்த இடத்திலையும் சுய நீதினு வந்துட்டா அது போல் லாப்பு ஆமேன் ஆமேன் சுய நீதி என்ன செய்யப்படாது வரப்படாது ஞானஸ்தானம் எடுக்குது அந்த வயசு வந்த புறவைக்கும் இன்னும் ரெண்டு வருஷம் கூட தன்னை தண்ணி அறியட்டு யோசிக்கட்டு ஆமேன் கொஞ்சம் கூட அறிய வந்த உடனே என்னென்னு கொஞ்சம் கூட கழியட்டாங்க கொஞ்சம் கூட களியட்டான் அது எங்கே போயிரும் போயிடும் அப்ப ஆண்டவர் ஒரு ஆலோசனைய நமக்கு சரணமே தவிர ஆண்டவருக்கு நம்ம என்ன 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 செய்யணும் செய்யணும் எடுக்கணும் அப்ப எந்த ஒரு இடத்துல இது எக்ஸாம்பிள் சொன்னதுதான் எந்த ஒரு காரியத்திலையும் ஆண்டவர் ஆதாயப்படுத்துகிறேன் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தின் நீதி எனக்குள்ள வரக்கூடாது என்று பவுல் அழகா சொல்லுகிறார் ஒன்பதாவது கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும் படிக்கு நியாயத்தினால் வருகிற சுயநீதியை நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் வர கிறிஸ்துவ

பத்து ஆத்மா கூட வரணும் இது எல்லாருடைய இருக்கிற ஒரு சிந்தனை அப்போ பத்து ஆத்மாக்கள் வரணும் நூறு ஆத்மா வரணும் அஞ்சூறு ஆத்மா வரணும் முன்னூறு ஆத்மா வரணும் இது எல்லாருடைய சிந்தனை அந்த 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 ஆண்டவருடைய ஊழியத்தை கொள்வதற்காக சுயநீதி என்ன செய்யக்கூடாது வரப்படாது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசமும் கிறிஸ்துவை அறிகிற அறிவும் கிறிஸ்துவுக்காக எதையும் குப்பை என்று விசுவாசிகளாவது மண்ணாங்கட்டியாவது அமே ஆண்டவர் அறிகிற அறிவில் அறிஞ்சு ஆண்டவருடைய மகிமையில நின்று ஆண்டவருக்காக ஜீவனை விடுவதற்கு தயாரா இருக்கணுமே தவிர அது என்ன ஆண்டவருக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை செய்யும் போது நஷ்டமாக விட்டுறணும் ஆதாயமாக இருக்கிறது என்ன நஷ்டமாக விட்டுறணும் ஹாலெலுயா 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 உங்களை ஒருபோதும் கஷ்டப்படுத்துறது எனக்கு இஷ்டம் இல்லை அவசியத்தை மட்டும் பார்க்கணுமே தவிர ஒரு ஆளு சொல்லிச்சதுன்னு ஆண்டோடைய நீதியை என்ன செஞ்சிடப்படாது என்ன செஞ்சிடப்படாது குப்பையை தள்ளிடப்படாது சுய நீதியை குப்பையை தள்ளிட்டு ஆண்டோடைய நீதியில் என்ன செய்யணும் நிக்க வைக்கணும் ஆமே தேவனுடைய நீதி ஒருபோதும் என்ன செஞ்சிடப்படாது ஆத்துமா வரவேண்டும் ஆத்துமாவை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்ம சுயநீதியை ஒருபோதும் இணைஞ்சிட விடாது மாற்றிட விடாது ஆமேலியா அதை பாபம்

அடுத்தது 10வது வசனத்த வாசி இப்படி நான் இப்படி நான் அவரையும் அவரையும் அவருடைய உயிர்த் தேழுதலின் வல்லமையை அவருடைய உயிர்த் தேழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான அவருக்கு மரணத்துக்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் எப்படி ஆயினும் நான் மரਿਤூரிலிருந்து உயிர்தெழு

பன்னிரண்டு நிருபத்தை எழுதி எத்தனையோ தேசங்களை செய்து மறிச்சவனை உயிரோட எழுப்பி அவன் ஜெயிலுக்கு என்னென்ன அமோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அப்போ சில பவுல் சொல்லுகிறான் ஊழியம் கொள்ளுகிறதுனால ஊழியம் கொள்ளுகிறதுனால அதை இயேசு ஆதாயப்படுத்துகிறதுனால என்னுடைய நியாயப்பிரமாணத்தின் சுயநீதி வந்து விடாமல் இயேசுக்கு இயேசு அறிகிற அறிவில்லை மேன்மைக்காக இது அத்தனையும் குப்பையாக எண்ணி இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தன்னை தாழ்த்தி அவருடைய பாடு மரணத்துக்குள்ளாக நானும் உட்பட்டவனாய் அவர் மரணத்திலிருந்து உயிர் போல நாமும் உயிர் தழணாம் அப்ப ஊழியம் செய்தாலும் சரிதான் ஊழியம் சரிதான் ஒரே ஒரு சிந்தனை நமக்கு இருக்கணும் என்னது உயிரோடு இளம்பன அர்த்தம் என்ன நித்திய ஜீவனுக்கு போகணும் ஆமேன்னு சொல்லலாமே ஹாலெலியா ஹாலெலியா ஹாலெலுவா ஹாலெலியா ஹாலெல்வியா நம்ம ஊழியம் கொள்வதற்காக ஆண்டவருடைய ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்துவதற்காக

எண்ணுகிறேன் அப்ப ஆண்டவர் ஆதாயப்படுத்தணும்னா என்ன செய்யணும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மேன்மையும் எந்த ஆதாயமோ எந்த வருமானமோ எந்த பணமோ எந்த மனைவியும் எந்த பிள்ளைகளோ எந்த புருஷனோ எந்த சுற்றமும் நட்பும் நஷ்டம் என்றி எண்ணானோ ஆமே எண்ணி பவுல போல ஓடி முடியும் போது அத்தனையும் என்ன செய்யணும் விட்டுறான் ஆமை இதுதான் பவுல் இந்த நாலு அஞ்சு வசனத்தையும் நம்ம படிச்சா ஆண்டவர் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம் அப்ப ஆண்டவர் ஆதாயப்படுத்திக் கொள்ள என்ன செய்யணும் எண்ணணும் லாபமா இருக்கிற அத்தனையும் ரெண்டாவது தேவன் அறிகிற அறிவுக்கு எத்து இடைஞ்சலோ தேவன் அறிகிற அறிவுக்கு வழியது ஒன்று வேதம் வாசிப்பு ரெண்டாவது என்ன இது ஜபம் இந்த ரெண்டையும் கடைபிடி அவர் அறிகிற அறிவுக்கு நம்ம பக்தி விருத்தி ஆடணும்னா உபதேசம் இந்த மூணுக்கும் எது இடைஞ்சலா இருக்குதோ அதை நஷ்டமாக எண்ணணும் மூணாவது என்னன்னா சுயநீதி வராம சுயநீதி வராம தேவ நீதியில நிலைச்சிருக்கணும் நாலாவது விட்டுறணும் நாலாவது என்ன செய்யணும் விட்டுறணும் ஆமே ஹாலெலியா 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 நம்ம இயேசு நல்ல சொல்லலாமே யாருக்கெல்லாம் தெய்வங்களை ரீதியான மாம்ச ரீதியான சுய நீதியான காரியங்களை செய்கிறார்கள் நமக்கு அது அல்ல ஆண்டவரை நம்ம வசப்படுத்த அவர் விழிச்ச இடத்துக்கு வரார் வராரா இல்லையா இந்த முப்பத்தி முக்கோடி தெய்வங்களுக்கும் தெய்வனாய் இருக்கிற ஆண்டவராகிய பிதா அவருடைய அவதாரமாகிய அவருடைய நாமம் ஆகிய இயேசு என்கிற நாமம் நம்ம எந்த இடத்துல கூப்பிடுமோ அந்த இடத்துல அப்ப நல்ல புரிஞ்சுக்கலும் அவ்வளவு மகிமை நிறைந்த இயேசு நம்ம கூப்பிட்ட மாத்திரத்துக்கு வாரா ஆமே எதுக்கு வருகிறார் அந்த நோயை குணப்படுத்த வார சொல்லும் இயேசுப்பா உம்முடைய நாமத்தினால ஜபிக்கிற ஆண்டவரை சுகப்படுத்தும் குரலுக்கு ஓடி வருகிறார் இதுதான் தன்வசப்படுத்தி வச்சிருக்கிறது ஆமே அப்ப தன்வசப்படுத்தினா எப்படி அங்கன்னு வரம்புல ரெண்டு கொம்போட ஒன்றும் வர முடியாது தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய அன்பில் நிலைச்சு நின்று அவரை தன்வசப்படுத்தணும் அவரை தன்வசப்படுத்தணும் பண்ணா ஃபர்ஸ்ட்ல நஷ்டமா என்னனோ ரெண்டாவது அவர் அறிகிற மேன்மைக்காக அத்தனி நஷ்டமா என்னனும் மூணாவது என்ன சொன்னேன் சுயநீதி நீதி வரப்படாது நாலாவது அத்தனையும் விடணும் விட்டா உயிர் திழந்து போகலாம்